புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்திகள் 10 தொடக்கம் 18 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு ஜோவான் போதித்து கொண்டு இருந்தபோது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படை வீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை ஜோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஜோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார், கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். வாழ்வு தரம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே இந்த 3வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். அழகான இறைவார்த்தைகள், அற்புதமான இறைவார்த்தைகள், நிறைவான சிறப்பான கருத்துக்களை இன்றைய நாளிலே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றன. இந்த திருவருகை காலத்திலே அன்புமிக்க சகோதரர்களே, அடிப்படையிலே எங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி இன்றைய 1வது வாசகம் தெளிவாக சொல்லுகின்றது. 1, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி அன்புமிக்க சகோதரர்களே மிகவும் முக்கியமானது. அதனால்தான் இன்றைக்கு இறைவாக்கர் செப்பனியா நூலில் எடுக்கப்படுகின்ற 1 வாசகத்திலே, மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய், மகளே ஜெருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி என்று சொல்லப்படுகிறது. நீ மகிழ்ச்சியாக இருக்கிற போது, சந்தோஷமாக இருக்கிற போது நீ ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்துக் கொண்டிருப்பாய். அந்த மகிழ்ச்சியை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்க முடியும். அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கின்ற போது, அந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கின்ற போது, அதே மகிழ்ச்சியை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்க முடியும். இந்த மகிழ்ச்சியற்ற மனிதர்கள் அல்லது துன்பத்தோடு வேதனையோடு இருக்கின்ற மனிதர்கள், மகிழ்ச்சியை விரும்பாத மனிதர்கள் பலரை கூட நாங்கள் பார்க்க முடியும். அவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியை விரும்பாத மனிதர்களாக கூட இருப்பார்கள். தடவை அன்புமிக்க சோதரங்களே, மிகச்சிறந்த மருத்துவர் உளவியல் ஆளருமாகிய ஜோன் அபர்நதியை ஒரு நோயாளி சந்திக்கின்றார். அந்த நோயாளி சந்திக்கின்ற போது அந்த மிகப்பெரிய மருத்துவரிடத்திலே அவன் சொல்லுவான், ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லை, நிம்மதி கிடைக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்கின்றார். அப்போது இந்த நோயாளியை பார்த்து இந்த மிகப்பெரிய மருத்துவர், இப்போது உங்களுக்கு தேவைப்படுவது ஒன்றே ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகின்ற காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பெரிய மிகப்பெரிய மருத்துவர் அந்த நோயாளியிடத்திலே சொல்லுவார். அந்த நோயாளி கேட்கின்றார், என்ன மருத்துவரை, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போது அவர் சொல்வார், எங்களுடைய ஊருக்கு வெளியிலே ஒரு சிறப்பான நகைச்சுவை மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள். அந்த நகைச்சுவை மனிதர்கள் எப்போதுமே அங்கே மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அந்த நகைச்சுவை மனிதர்களை நாங்கள் பார்க்கின்ற போது
அவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருந்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவர்கள் பல நிகழ்ச்சிகளை அங்கே போட்டுக் கொண்டிருப்பார்கள். எப்போதும் போகின்ற போதும் அங்கே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். அவர்கள் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். எனவே நீங்களும் எங்களுடைய ஊருக்கு வெளியிலே போய் அந்த நகைச்சுவை மனிதர்களை பாருங்கள். அவர்கள் செய்கின்ற அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவர் அவருக்கு சொல்லுவார். அப்போது அவர் பேசாமல் பார்த்து கொண்டே இருந்தார். அப்போது இந்த மருத்துவர் தொடர்ந்தும் சொல்வார், அந்த நகைச்சுவை கூட்டத்துக்கே தலைவராக இருப்பவர் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒருவர், அவர்தான் அந்த நகைச்சுவை மனிதர்களுக்கெல்லாம் தலை சிறந்த ஒரு கோமாளியாக இருந்து கொண்டு எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு மனிதர். நீர் யாரையும் பார்க்க விட்டாலும் பரவாயில்லை, அந்த ஜோனை நீர் பார்த்து கொள்ளும், அவர் மிகவும் சந்தோஷமான மனிதராக மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார். அப்போது தான் அந்த நோயாளி சொல்லுவார், அந்த மருத்துவரை பார்த்து, டாக்டர் நான் தான் அந்த ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அன்புமிக்க சகோதரங்களே, மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அற்றவர்களாக கூட வாழக்கூடும், நிம்மதி இல்லாதவர்களாக கூட இருக்கக்கூடும். இது ஒரு அழகான விடயம் அன்புமிக்க சகோதரங்களே, இது ஒரு நடந்த விடயம், ஒரு உண்மை சம்பவம். இந்த தலை சிறந்த மருத்துவரை இந்த நோயாளி சந்திப்பதற்காக போயிருக்கிறான். அவன் எல்லாரையுமே மகிழ்ச்சிப்படுத்துகின்ற இந்த ஜோன் என்று சொல்லப்படுகிற இந்த நகைச்சுவை மற்றவர்கள் கூட்டக்கூடிய இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கிறான் என்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க முடியும். இன்றைய நாளில் அன்புமிக்க சோதரர்கள் இந்த இரண்டாவது வாசகத்தை கூட நாங்கள் பார்க்கின்ற போது புனித சின்னப்பர் பிலிப்பியர்களுடைய கடிதத்திலே சொல்லுவார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகளுங்கள். சில வார்த்தைகளை புனித சின்னப்பர் இரண்டாம் தடவையாக சொல்வார், மீண்டும் கூறுகின்றேன் மகளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆகவே நாங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கள் செப்பனியா நூலிலிருந்து எடுக்கப்படுகின்றது. அதுதான் நாங்கள் ஏற்கனவே வாசிக்க கற்றிருந்தோம், மகளே சீயோன் நீ மகிழ்ச்சியால் ஆட்பறி. இதுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது அன்புமிக்க சோதரங்களே. கிறிஸ்துவுக்கு முன் 588 பாபிலோனியர்கள் ஜெருசலேம் மீது படையெடுத்து வந்து அதை தரைமட்டமாக்கி அங்கிருந்த மக்கள் அனைவரையும் நாடு கடத்தி சென்றார்கள். அவர்கள் வேற்று நாட்டுக்குள்ளே போகின்றார்கள். மிகவும் கஷ்டம், மிகவும் துன்பம், மிகவும் வேதனை, மனக்கஷ்டத்தோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் இவர்கள் வேற்று நாட்டுக்குள்ளே போகின்றார்கள். அந்நியருடைய நாட்டிலே ஆண்டவனுடைய பாடல்களை நாங்கள் எப்படி பாட முடியும்? அந்நிய தேசத்திலே நாங்கள் இருக்கிறோம், வேதனை துன்பம் கஷ்டங்கள் இருக்கிற போது ஜெருசலேமை நினைத்து நாங்கள் எப்படி பாட முடியும், நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அது நிறைவான ஒரு கேள்வியாக இருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அன்புமிக்க சோதனை இறைவாக்கள் செப்பனியா சொல்லுவார், இந்த துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களை பார்க்காமல் விடுகின்ற கடவுள் அல்ல, மாறாக அவர் உங்களோடு இருக்கின்ற கடவுள், அவர் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற கடவுள். அதனால் தான் செப்பனியா சொல்வார், நீ மகிழ்ச்சியாலே ஆட்பறித்து துள்ளு, அகமகிழ்ந்து அக்கள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு மிகவும் அருகிலே இருக்கிறார். எனவே அன்புமிக்க சோதரர்களே, இந்த வேதனை, இந்த துன்பம், இந்த கஷ்டம், இந்த நோய், இந்த நோக்காடுகள் எல்லாம் எங்களுக்கு நிரந்தரமானவைகள் அல்ல. நாங்கள் இப்போது கூட பார்க்க முடியும், நாங்கள் இப்போது அனுபவிக்கின்ற துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இந்த நோயினுடைய பயங்கரமான தாக்கம், இவற்றிலிருந்து எங்களுக்கு விடிவு கிடைக்காதா என்று நாங்கள் தேங்கி தவிக்கின்றோம். அப்படித்தான் அன்புமிக்க சோதரர்களே, ஒவ்வொரு தடவையும் இந்த மக்கள் ஆண்டவர் தங்களை கைவிட்டு விட்டார் என்று நினைத்தார்கள், ஆனால் ஆண்டவர் இந்த மக்களை கைவிடுவது இல்லை. எங்களையும் அன்புமிக்க சோதரர்களை ஆண்டவர் அன்பு செய்கிறார், ஆண்டவர் எங்களை கைவிட்டு விடுகின்றவர் அல்ல. அந்த துன்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை காண வேண்டும், அந்த வேதனையிலே ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இழப்பிலே நாங்கள் ஒரு சுகத்தை அனுபவித்துக் கொள்ள வேண்டும். காரணம், ஆண்டவர் எங்களுக்கு அருகிலே இருக்கிறார் என்பதை நாங்கள் இன்றைய நாளில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர்களுடைய கடிதம் இந்த இரண்டாவது இந்த வாசகத்திலே, பிலிப்பியர்களுடைய கடிதத்திலே அன்புமிக்க சகோதரங்களே, இந்த புனித சின்னப்பர் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்கள், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று ஆண்டவர் யோவான் சதி 15 மிகவும் தெளிவாக சொல்வார். இந்த மகிழ்ச்சி அன்புமிக்க சோதனை எப்போது இருக்கும்? நாங்கள் ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கின்ற போது, ஆண்டவர் எங்களுக்கு அருகிலே இருக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியும் தெரியுமா? வாழ்க்கையில பலது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது என்று நாங்கள் அலைந்து தெரிந்திருக்கிறோம். எங்களுடைய பட்டம், எங்களுடைய பதவிகள், எங்களுடைய ஆணவம், எங்களுடைய செருக்குகள், அல்லது எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய செல்வங்கள், எங்கள்கிட்ட இருக்கிற பணம், எங்களுக்கு இருக்கிற புகழ், இவையெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரவே முடியாது. மாறாக
ஆண்டவரோடு கொள்ளுகின்ற உறவும் மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கின்ற அந்த நேரத்தில் அனுபவிக்க சோதனங்களை நாங்கள் கொடுக்கின்ற உதவி ஒத்தாசைகளும் தான் எங்களுக்கு அது நிறைவாக்கப்படும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊரில் இருந்த ஒரு நடுத்தர வயதினர், நான்கு பணக்காரர்கள். இந்த நான்கு பணக்காரர்களும் காட்டுக்குள்ளே கடந்தவம் செய்து கொண்டிருந்த ஒரு துறவியை பார்க்க போயிருக்கிறார்கள். ஏனென்றால் இவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருந்தது, ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தது. அவர்கள் இந்த துறவியை பார்ப்பதற்காக போயிருக்கிறார்கள். நான்கு நடுத்தர வயது பெரிய பணக்காரர்கள் போயிருக்கிறார்கள். இந்த நான்கு பெரிய பணக்காரர்களும் துறவியை போய் சந்திக்கிறார்கள். துறவியே, என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதியாக இல்லை. என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, வீடு வாசல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் எங்களிடத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த துறவியை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த துறவி சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் நான்கு பேரும் மீண்டும் உங்களுடைய வீடுகளுக்கு போங்கள், நீங்கள் மீண்டும் ஒரு மாதத்துக்கு பிற்பாடு என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்ற போது இந்த துறவி இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஆனால் நீங்கள் திரும்பி வருகின்ற போது உங்களில் ஒருவர் நீங்கள் இறந்து விடுவீர்கள். நீங்கள் திரும்பி வருகிற போது உங்களில் ஒருவர் இறந்து விடுவீர்கள். ஆனால் யார் அப்படின்னு சொல்லி இந்த துறவி அவர்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த நான்கு பேரும் தங்களுடைய வீட்டுக்கு போகின்றார்கள். வீட்டுக்கு போய் தாங்கள் வாழுகிறார். ஒரு மாதத்துக்கு பிற்பாடு அதே நான்கு பேரும் திரும்பி இந்த துறவியிடத்திலே வருகின்றார்கள். துறவியிடத்திலே வந்து கேட்டார்களாம், துறவியே, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் வாழ்ந்திருக்கிறோம், நீங்கள் சொன்னீர்களே எங்களில் ஒருவர் இறந்து விடுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நான்கு பேரும் வந்திருக்கிறோமே, எப்படி அப்படின்னு சொல்லி இந்த துறவியிடத்திலே கேட்டார்களாம். அந்த துறவி சொன்னாராம், நீங்கள் இந்த ஒரு மாதமும் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் இறந்து போய்விடுவோம் என்று சொன்னீர்களே தவிர யார் என்று சொல்லவில்லை. அதனாலே நாங்கள் எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுத்தோம். எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக ஏராளமாக இருந்தது எல்லாம் ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொடுத்தோம். அன்பு செய்தோம், நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம். நாங்கள் பகைவர்கள் என்று வருத்து ஒதுக்கியவர்களை தேடிச் சென்றெல்லாம் நாங்கள் கதைத்திருக்கிறோம். நாங்கள் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த துறவி இடத்திலே சொன்னார்களாம். அப்போது இந்த துறவி சொன்னாராம், உங்களிடத்தில் இருந்த ஆணவம், உங்களிடத்தில் இருந்த பெருமை, உங்களிடத்தில் இருக்கிற இருந்த புகழ், உங்களிடத்தில் இருந்த இந்த பண திவிர்கள் எல்லாம் திறந்து போய்விட்டன. இப்போது நீங்கள் புதிய மனிதர்களாக மாறியிருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சி யாரிடத்தில் இருக்கிறது? என்னிடத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. என்னிடத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி தான் அது அழகான மகிழ்ச்சியாக அது மாறும். என்று மிக்க சோதரங்களே, இந்த சிறிய கதையினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே மற்ற விடயங்கள் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி நாங்கள் ஏங்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது ஒன்றே ஒன்று, நான் பகிர்ந்து கொடுக்கின்றது போது அது மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கின்றது. அன்பு மிக்க சோதரங்களே, அதனால்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் தெளிவாக, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியை அப்படியே நாங்கள் இந்த இறைவார்த்தையோடாக அழகான அர்த்தத்தோடு பார்க்கின்ற போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போது திருமுழுக்கு ஜோவான் சொல்வார், இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடும் பகிர்ந்து கொள்ளட்டும். உணவை உடையவரும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பகிர்தலில் தான் ஒரு அழகான நிம்மதியும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு ஏற்படுகிறது என்பதை அன்புமிக்க சோதரங்களை இன்றைக்கு நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த இறை வார்த்தை கூடாக. ஆகவே நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதாவது நிறைவான விதத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை அன்புமிக்க சகோதரங்களே, பெரிய புகழ் பெற்ற ஒரு மனநல ஆலோசகரிடம் ஒரு பெரிய பணக்கார பெண் போய் அவரிடத்திலே ஒரு விடயத்தை கேட்கின்றாள். என்னுடைய குடும்பம் மிகவும் வசதியான குடும்பம், எனக்கு கிடைத்ததோ மிகவும் ஆடம்பரமான ஒரு அழகான வாழ்க்கை, ஆனாலும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். மிக பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனநல ஆலோசகர்
தன்னுடைய அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை அழைத்து சொல்லுவாராம். அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுவாராம், உம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இந்த பெண்ணோடு பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருந்த அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் இந்த பெண்ணிடத்திலே சொல்லுவாராம். எப்படி என்று சொன்னால் அன்பு மிக்க சோதனங்களே, அவள் சொன்னாலாம், நான் ஒரு அழகான கணவன், அழகான ஒரு குழந்தை, நாங்கள் மூன்று பேர் மிகவும் மகிழ்ச்சியாக என்னுடைய குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்னுடைய கணவன் என்னை மிகவும் அன்பு செய்தவர், நானும் என்னுடைய கணவனை அன்பு செய்தேன். அந்த அன்புக்கு பரிசாக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தையை தந்திருந்தார். அந்த குழந்தையும் வளர்ந்தது, சந்தோஷமாக இருந்தது அந்த ஆண் குழந்தை. அன்புமிக்க சோதரங்களே, திடீரென ஒரு பயங்கரமான வருத்தம் வந்து இந்த தந்தை இறந்து போய்விடுகின்றார். அந்த தந்தையினுடைய இந்த இழப்பை இந்த மனைவியினால் தாங்க முடியவில்லை. அவர் சொன்னாலும், என்னால் தாங்க முடியவில்லை, என்னுடைய கணவன் இறந்ததை என்னால் தாங்க முடியவில்லை, இந்த கணவன் இறந்த போது நானும் தற்கொலை செய்து கொள்ளுவோமா அப்படின்னு சொல்லி நான் நினைத்திருந்தேன். இருந்தாலும் என்னுடைய மகன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனுக்காக நான் வாழ வேண்டும் என்று விரும்பினேன். எதிர்பாராத விதமாக இந்த மகனும் ஒரு விபத்திலே சிக்குண்டு அவனும் இறந்து போய்விட்டான். என்னுடைய கணவன் இல்லை, என்னுடைய பிள்ளை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்துக்கு மேலே துன்பத்தை ஏன் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார் என்று பல கேள்விகளை ஆண்டவரை பார்த்து நான் கேட்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு தடவை நான் தற்கொலை செய்து கொள்வதற்காக நான் போய்கொண்டு இருந்திருந்தேன். அப்போது எனக்கு பின்னாலே ஒரு சின்ன பூனைக்குட்டி ஒன்று அது வந்து கொண்டிருந்தது. அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். இந்த பூனைக்குட்டி எனக்கு பின்னாலே வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த பூனைக்குட்டியை நான் திரும்பி பார்க்கின்ற போது அந்த பூனைக்குட்டி மிகவும் நலிந்து, அது மிகவும் கஷ்டப்பட்ட பூனையாக, சாப்பாடே கன நாள் சாப்பிடாத ஒரு பூனைக்குட்டியாக, மிகவும் ஒல்லியாக அந்த பூனைக்குட்டி இருந்தது. நான் போய்கொண்டிருந்தேன். சரி, இந்த பூனைக்குட்டி பாவம், இதுக்கு ஏதாவது கொடுப்போமா அப்படின்னு சொல்லி நான் நினைத்து அதை அழைத்து கொண்டு என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அது என்னோட மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எத்தனைத்தது. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக கொஞ்சம் உணவை நான் சமைத்து அந்த பூனைக்குட்டிக்கு கொடுத்தேன். அது மிகவும் சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிட்டது. அது அங்கும் இங்கும் எனக்கு மேலே ஏறி பாய்ந்தது. அது சந்தோஷத்தை மகிழ்ச்சியை என்னிடத்தில் வெளிப்படுத்தியது. நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வி ஏற்பட்டது. நலிந்து போயிருந்த, செத்துப்போகிற நிலையில் இருந்த இந்த பூனைக்குட்டிக்கு நான் உணவு கொடுக்கின்ற போது அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது தெரியுமா? அந்த பூனை என்னிடத்தில் ஏறி பாய்ந்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினது தெரியுமா? நாங்கள் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சாதாரணமான இந்த பூனைக்குட்டிக்கு நான் இவ்வளவு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு அன்பு செய்கிறேன் என்று சொன்னால், எனக்கு அருகிலே இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் உணவில்லாமல் கஷ்டப்படுகிற போது நான் ஏன் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டேன். ஆண்டவர் எனக்கு தந்திருந்தார் ஒரு கணவன், ஆண்டவர் எனக்கு தந்திருந்தார் பிள்ளை, அதை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் இப்போது நான் வாழுகின்ற வாழ்க்கை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறியிருக்கிறது. அன்புமிக்க சகோதரங்களே, இந்த அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த இந்த பெண்மணி தன்னுடைய இந்த கதையை இந்த பெரிய பணக்கார பெண்ணுக்கு சொன்னபோது அவள் கண்ணீர் வடித்து அழுதிருக்கிறாள். எத்தனை ஆண்டுகளாக நான் பகிர முடியாமல் இருந்திருக்கிறேன். எனக்கு எல்லாம் இருந்திருக்கிறது, பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கிறது, அதை கொடுக்கின்றதற்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக நான் இந்த அழகான வாழ்க்கையை நான் சின்ன பின்னமாக்கி இருக்கிறேன். உடனே அந்த பெண்மணி எழுந்து அந்த மரணல ஆலோசனத்திலே சொல்லுவாராம், என்னுடைய கண்களை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள், இனிமேல் நான் ஏழை எளியவர்களை பார்ப்பதற்கு என்னுடைய கண்களை நான் அகல விதிப்பேன் என்று சொல்லுவாராம். அன்புமிக்க சகோதரங்களே, என்னுடைய வாழ்க்கையில் அன்புமிக்க சகோதரர்களை எதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம்? என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர்களுக்கு தருகின்ற ஒரு அழகான வாழ்க்கை என்பதை நாங்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம்? என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நான் கொடுக்கின்ற ஒரு பெரிய காணிக்கையாக மாற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்விலே ஒரு மனிதனை எவ்வாறு முதன்மைப்படுத்தி மதிக்கிறோம்? பணத்துக்காகவா,
அதிகாரத்துக்காகவா, படிப்புக்காகவா, அல்லது சொத்துக்காகவா, புகழுக்காகவா, எதற்காக நாங்கள் மதிக்கிறோம்? அல்லது மனித தன்மைக்காகவா? வேறுபாடுகளை நீக்கி அன்பு மிக்க சகோதரர்களே, அனைத்து தரப்பு மக்களையும் மதித்து தவறு செய்தவர்களை அன்போடு திருத்தி புதிய வாழ்வுக்கு அழைத்து வந்த இயேசுவை நாங்கள் பின்பற்றுவோம். அல்லது வெளிப்புற தோற்றத்தை முன்வைத்து மனதுக்குள்ளே புதைந்திருக்கும் மனித தன்மையை நாங்கள் மறந்து விடுகின்றோமா? அன்பு மிக்க சோதரங்களே, பகிராதவனுக்கு பரலோகம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. உள்ளதை இல்லாதவருக்கு தர மறுக்கின்ற போது அங்கே மகிழ்ச்சி இல்லாமல் போகும். உள்ளதை நாங்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அன்பு மிக்க சோதரன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை எவ்வளவு தூரத்துக்கு சந்திக்கிறேன்? என்னுடைய அயலவர்களிடத்திலே நான் ஆண்டவரை சந்திக்கிறேனா? மகிழ்ச்சியை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிறேனா? என்னிடம் உள்ளதை நான் மற்றவர்களோடு பகிர்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு தருகின்ற ஒரு அற்புதமான காணிக்கை என்பதை நான் புரிந்து கொள்கிறேனா? நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்று மிக்க சொல்ற சொற்ப காலம்தான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்திலே நாங்கள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியின் மேன்மை என்னவென்று சொன்னால், மற்றவர்கள் அவர்கள் சிரிக்கின்றதை பார்க்கின்ற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் துன்பத்திலே, வேதனையிலே, கஷ்டத்திலே இருக்கிற போது அவர்களை கைதூக்கி விடுகின்ற போது நீ உதவி செய்கின்ற மனப்பான்மை உனக்குள்ளே எப்போது அது தெளிவாக இருக்கின்றதோ, நீ ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, முக மலர்ச்சியோடு கொடுப்பவர் கடவுளின் அன்புக்குரியவர் என்று பார்க்கிறோம். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புத்தகத்திலே புனித சின்னப்பர் 9வது அதிகாரத்திலே தெளிவாக சொல்லுவார். ஆகவே நாங்களும் முக மலர்ச்சியோடு தேவையில் உள்ளவருக்கு கொடுத்து மகிழ்ச்சியையும் இறை அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த திருவருகை காலம் 3வது வாரத்தில் அன்புமிக்க சோதரங்களை நாங்கள் பயணிக்கின்ற போது ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போம். எப்போதும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். எங்களுடைய நிம்மதியை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்போம். எங்களோட உள்ளதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்போம். அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையோடு இரட்டிப்பாக்க வேண்டும் என்று தொடர்ந்தும் ஆண்டவரை பார்க்கிறேன்.